லோகேஷ் கனகராஜ் அடுத்து தயாரிக்க போற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம தமிழ் புத்தாண்ட பண்ணிட்டு டைரக்டர் அண்ட் ஆக்டருமான லோகேஷ் கனகராஜ் அப்புறம் ஊரெல்லாம் என்ன பொட்டகுமார்னு கூப்பிடுறதுக்கா அவர் அடுத்து தயாரிக்க போற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பென்ஸ் என்ற டைட்டில அவர் ரிவீல் பண்ணிருக்காங்க. மை நேம் இஸ் பென்ஸ் காஸ்ட்லி வெஹிக்கிள். இந்த படத்தோட பேர் பென்ஸ். இந்த படத்துல தமிழ் சினிமா டைரக்டர் அண்ட் டான்சர் அண்ட் ஆக்டருமான ராகவா லாரன்ஸ் தான் இந்த படத்துல நடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சில ரூமர்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவர் 171 படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. ஆனா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ரத்னகுமார் லியோட சக்சஸ் மீட்ல தலைவரிதான் வெயிட்டு அப்படின்னு சொன்னது பார்த்தாம காக்கா கழுவி கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. இதனால தலைவர் ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. அதனால லோகேஷ் கனகராஜ் அவரை வச்சு டைரக்ட் பண்ண வேணாம், அதனால இந்த படத்துக்கு வேற டைரக்டர் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணதா சொல்றாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் அவசியம் இல்ல. ஏன்னா இந்த இப்போ இந்த போஸ்டர்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி வந்து லோகேஷ் கனகராஜ் தான் எழுதியிருக்காரு. அதை டைரக்ட் பண்ண போறது டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன். எடுத்துக்கிட்டீங்க ஜி ஸ்குவாட் லோகேஷ் கனகராஜ் பிரசன்ஸ் ஸ்டாரிங் ராகவா லாரன்ஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பாக்யராஜ் கண்ணன் ஸ்டோரி பை லோகேஷ் கனகராஜ் தென் இந்த படத்துக்கான கோ ப்ரொடியூசர்ஸையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. உடனே நிறைய ரெட் ரேஞ்சர்ஸ் நான் வந்தாங்க. இந்த ஹெல்மெட்டை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஹெல்மெட்ல நெத்திக்கு மேலதான் இந்த படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணிருக்காங்க. பேர் என்ன? BMW-ஆ பென்ஸா? BENZ பென்ஸ். இப்பெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு தமிழ்ல டைட்டில் வைக்கிறாங்களோ இல்லையோ இங்கிலீஷ்ல நிறையவே டைட்டில் வைக்கிறாங்க. லெப்ட் சைட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வாரியர் வித் காஸ் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் சோல்ஜர், காரணம் கொண்டு ஒரு போர் வீரன் மிகவும் ஆபத்தான சிப்பாய் அப்படின்றதுதான் இந்த லைனுக்கான மீனிங். பயப்படிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கவே இல்லைங்க. ஆனா அதுக்குள்ள இந்த படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்களா அப்படிதான் போஸ்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சார் இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த போஸ்டர் பார்க்கும் போது நீங்க என்ன நினைச்சீங்க, நீங்க என்னென்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற யாரு?